காலை வணக்கம். இது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கேஸ் வந்து ரொம்ப முக்கியமான கேஸு. நிறைய கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாம் அதில் வந்து அப்பப்போ புது புது சட்டங்கள்லாம் கூட ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் கொண்டு வருவாங்க. பப்ளிக் அதர் தேன் த பப்ளிக் சர்வெண்ட்டை கூட அது உள்ள ஆம்பிட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எனி பர்சன் ஃபெசிலிட்டேட்டு கவர்மெண்ட் சர்வெண்ட் அப்டேனிங்கில் பிரைபு அதெல்லாம். இதில் என்னென்ன சோசியல் இன்ஜினியரிங்கு ஜூரி ஸ்டூடெண்ட்ஸுன்னு படிச்சிருப்பீங்க. சமுதாய மாற்றங்களால் ஏற்படுகின்ற விளைவுகளை கொண்டு புது புது சட்டங்கள் ஏற்படுது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டு, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டு, இப்படி பல சட்டங்கள் புது புது சட்டங்கள் வந்த மாதிரி தீர்ப்புகளும் இப்போ சோசியல் இன்ஜினியரிங் தீர்ப்புகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நிர்பயா கேஸு, ஒருத்த கூட்டமாக சேர்ந்து கலடா பண்ணுறது, ஊரே கொந்தளிக்கிறது, என்ன மகளிர்கள்லாம் சங்கம் போராடுறது, பாராளுமன்றத்தில் எம்பிகள் பிரச்சனைகள் இருக்கு, அப்போ அதன் விளைவாக தீர்ப்புகள் கூட வழங்கப்படுகிறது. இது என்னுடைய கருத்து. இந்த வார இந்த தீர்ப்பு பாருங்கள், ஐஏஆர் 2020 சுப்ரீம் கோர்ட் 1797, வினோத் குமார் கார் வர்சஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. இதில் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 7-13-20 இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் என்னென்ன ப்ராசஸ், எப்படி அதை வந்து லெய்டு பண்ணுறாங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கெமிக்கலை வச்சு எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் அவரை பிடிச்ச உடனே எப்படி டெஸ்ட் பண்ணுறாங்க, எப்படி வாஷ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் இதில் ப்ரொசீஜர்லாம் இருக்குது. இதை நீங்கள் தான் தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் வந்து என்னென்னா அவர் வந்து எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனுக்காக டிமாண்ட் பண்ணுறாரு, அது கொடுத்து அவர் கன்விஷன் கொடுத்துட்றாங்க. 1.5 வருஷம் தண்டனை, 1000 ரூபாய் ஃபைனு. அதுக்கு மேலே ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாரு, அதுவும் கன்ஃபார்ம் ஆகி போகுது. சுப்ரீம் கோர்ட்லேயும் இதை இது பண்ணிட்டாங்க. இதில் என்னென்னா டிஃபென்ஸ் லாயர் வந்து மிக அருமையாக வழக்கு நடத்தியிருக்காரு, ஆனால் வெற்றி பெற முடியல. PW2, PW3க்குள்ளே நிறைய விஷயங்கள் வந்து முரண்பாடுகள் இருக்குது, மெட்டீரியல் கான்ட்ராடிக்ஷன் இருக்குது, வழக்கை பாதிக்கத்தக்களுக்குள்ள முரண்பாடுகள் இருக்குது. இருந்தாலும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ லாவ் பைசா அப்படின்னு சொன்னாராம், அது ப்ரூவ் ஆகிருக்கு, அதனால் அவர் பணம் உள்ளே கொடுத்தானா வெளியே கொடுத்தா என்ன அப்படின்ற அடிப்படையில் அந்த வழக்கில் வந்து அந்த இதெல்லாம் டிஃபென்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சாங்ஷன் வந்து மெட்டீரியல் இல்லை, 161 ஸ்டேட்மெண்ட்லாம் கால் பார் பண்ணி சாங்ஷனிங் அத்தாரிட்டி சாங்ஷன் கொடுக்கல அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தாலும் அதுவும் வந்து இல்லை, அதுக்கு ஒரு அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒன்று சைட் பண்ணி ஒரு 7 காரணங்கள் அதுவும் ஒன்று வந்ததுன்னு சொல்லிட்டு அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பெரிய வைட்டல் என்னென்னா, செக்ஷன் 20 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் வந்து டிஎஸ்பி தான் புலன் விசாரணை செய்யணும்னு இருக்குது. இந்த வழக்கில் வந்து புலன் விசாரணை வந்து இன்ஸ்பெக்டர் தான் செஞ்சுருக்காரு, அது வந்து லேச்சஸ்ன்றதை ஒத்துக்கிறாங்க நீதிமன்றம். ஆனால் அது வந்து ப்ரிஜுடைஸ் இல்லை, உங்களுக்கு அதனால் என்ன பாதிப்புன்னு, சட்டப்புறப்பானது பாதிப்பு தான், இது எப்படி இது பற்றி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கான சைட்டேஷன்ஸ் எதுவும் கொடுக்கல அவர். கடைசியில் அது வந்து கடைசியாக ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த அந்த வழக்கில் வந்து இந்த இவர் வந்து 313 கொஸ்டினில் வந்து நிறைய விஷயங்களுக்கு பதில் சொல்லலை அப்படின்னு, ஒரே ஒரு கேள்விக்கு மாத்திரம் பதில் சொன்னார். கைது செய்யப்பட்டது ஒத்துக்கிறாரு, மற்றதெல்லாம் சொல்லாமல் தேவையில்லாத ஒரு பதில் சொல்லிக்கிறார். PW3 & 2 & 4 அரசு ஒத்து சாட்சி சொல்லலை, அந்த மாதிரி ஒரு க்வெஸ்டின் பதில் சொன்னது மிக தப்பு. ஏன்னா அவருடைய அந்த மனதை உள்ள ஆழ்மானத்தில் இருக்கிற அந்த கெய்னிங் ஓவர் அந்த எண்ணத்தை அங்கே பிரதிபலித்திருக்கிறதாக இது நான் கருதுகிற உச்சநீதிமன்றம் கருதலை. அவங்க வந்து அது ஒன்று தான் சொல்லிக்க, மிச்சம் பல கேள்விகளை வந்து அவாய்ட் பண்ணிட்டார், அதனால் வந்து இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நிறைய இடங்களில் புலன் விசாரணையில் வந்து முரண்பாடுகள், சாட்சியங்களுடைய முரண்பாடுகள் இருக்குது. வண்டியில் கிளம்புறது, போகிறது, கடைக்குள்ளே இருக்கிறது, ஒருத்தர் கடைக்கு வெளியே இருக்கிறது, இந்த பணம் கொடுக்குற விதம், இது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் கூட அவருடைய புலன் விசாரணையை வந்து நிறைய இடங்களில் அவர் தவறு பண்ணிட்டேன்றதை ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி இந்த சாங்ஷனிங் அத்தாரிட்டி, நான் 161 ஸ்டேட்மெண்ட்லாம் நான் பார்க்கல, வாயில் சொன்ன தகவல் இருக்கிற ஆவணத்தை வச்சு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ இருந்தும் இந்த வழக்கில் தண்டனையை
கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து மனம் உங்கள் முயற்சியை வந்து கீழமை நீதிமன்றத்தில் நீங்கள் செய்யலாம். சில விஷயங்கள் இருக்குது இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள் குறுக்கு விசாரணைகளெல்லாம் இதில் டீப்பாக போட்டிருக்கு. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா சாங்ஷனிங்க்கு வந்து என்னென்ன கண்டிஷன்ன்றது வந்து ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வேர்சஸ் மகேஷ்ஜி ஜெயின் என்ற வழக்கில் வந்து ஏஆரில் 2013-8 SEC 119 ஜட்ஜ்மெண்ட்டு அதில் சாங்ஷனுக்கான பேசிக்கெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து சாங்ஷனிங் அத்தாரிட்டிக்கு சாதகமான விஷயங்கள் தான் போட்டிருக்கு. செக்ஷன் 17 தான் வந்து டிஎஸ்பி தான் விசாரணை பண்ணணும்னு போட்டிருக்கு. இந்த வழக்கில் டிஎஸ்பி விசாரணை பண்ணலை. அதனால் வந்து அது மேட்டர் ஆஃப் ப்ரொசீஜரு. அதனால் வந்து அது வந்து அதை வச்சு நம்ம வந்து கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஏஆர் 2011 SC 1363 அசோக் செரிங் யூடியா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் சிக்கிம் கேஸை ரெஃபர் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணிட்டாங்க. செக்ஷன் 7 & 13 ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் தான் பனிஷ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா பெரிய விஷயம் வந்து அவர் வந்து நம்ம டிஃபென்ஸ் கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட் வந்து முகமது இக்பால் அகமது ஸ்டேட் ஆஃப் ஏபி ஸ்டேட் ஆஃப் கர்நாடக அமீர்ஜான் இந்த ரெண்டு வழக்கு ஏஆர் 1979 SC 677 ஏஆர் 2008 118 இதெல்லாம் நமக்கு அது அக்யூஸ்டுக்கு ஃபேவரபுளாக இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து சாங்ஷனிங் அத்தாரிட்டி சாங்ஷன் கொடுக்கும்போது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு கொடுத்தாரா இல்லை மெக்கானிக்கலாக கொடுத்தாரா அப்படின்றது தான் இருக்குது. அதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஓவர் கம் பண்ணிடுறாங்க. அப்புறம் பப்ளிக் சர்வெண்ட்டுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக தான் அந்த சாங்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இது நம்ம வந்து அந்த 313 சொல்லும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக 313 சொல்லணும். ஏன்னா இதில் வந்து ஸ்டாட்யூட்டரி ப்ரிசம்ப்ஷன் செக்ஷன் 20 அதில் என்னென்னா என்னென்னலாம் ப்ரிசம்ப்ஷன் இருக்குன்றதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் படிக்கணும். ப்ரிசம்ப்ஷன் வந்து செக்ஷன் 20 இதெல்லாம் அவர் அக்செப்ட் பண்ணிக்கினதா அதெல்லாம் கருத வேண்டும்ன்ட்டு ஒரே ஒரு விதிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் அவங்க கவனத்துக்கு கொண்டு வரணும். இப்போ தான் அதை கண்டுபிடிச்சேன். பேராகிராஃப் 13 செக்ஷன் 20(1)(2) வந்து எப்படி ப்ரிசம்ப்ஷன் வந்து கோர்ட் கருதணும்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன சொல்கிறது அது மாத்திரம் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும். அது நாட் ஸ்டாண்டிங் எனி திங் கண்டெயின்ட் இன் சப்செக்ஷன் 1 & 2 கோர்ட் மே டிக்ளைன் டு ட்ராப் ப்ரிசம்ப்ஷன் ரெஃபர் டு இன் எய்தர் ஆஃப் த சப்செக்ஷன் இஃப் த கிராட்டிஃபிகேஷன் ஆர் திங் அஃபர்சட் இஸ் இட்ஸ் ஒப்பீனியன் ஸோ ட்ரைவ் வெல். அதாவது வந்து இப்போ சாதாரண விஷயம் அது ஒன்றும் அதில் பெரிய விஷயம் இல்லை, ஒதுக்கத்தக்க விஷயமாக இருக்கணும் அப்படின்னு அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சாதப்போ வந்து சின்னதாக தீபாவளி கிஃப்ட்டு ஒரு கையில் வாட்ச் இப்போ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்தா இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்றது அது வந்து அந்த செக்ஷன் 3 இருக்குது. அதுவும் வந்து இப்போ சொல்லியிருக்கு ஆனால் அதை கவனமாக கையாளணும். அதுக்குன்னு ரோலக்ஸ் வாட்ச்சு 2 லட்சம் ரூபா வாட்சிலாம் வாங்கிட்டு பட்டு போட 25,000-45,000 ரூபாய்க்கு வானவில் பட்டு போட 1 லட்சம் ரூபாய்க்கெலாம் வாங்கினா அது வேலைக்காகாது. அது என்னன்றது அந்த ட்ரைவலி நேச்சரை வந்து இந்தியன் பீனல் கோட்லேயே ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. சில அப்பன்ஸ் வந்து ட்ரைவலி நேச்சர் வந்து தண்டனைக்குரியதில்லைன்னு. அதனால் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கேசஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க தான் நடத்துகிறாங்க. இப்போ வந்து அது வந்து சிபிஐயில் நடத்தும்போது அது ஒரு விதமாக நடத்துவாங்க. இது வந்து ஸ்டேட் விஜிலன்ஸில் நடத்துறது அது ஒரு மாதிரி நடத்துகிறாங்க. ரொம்ப கூர்மையாக பொறுமையாக அந்த கேஸை நடத்த வேண்டி இருக்குது. டாக்குமெண்ட்டு டிஃபென்ஸ் கவுன்சில் டாக்குமெண்டேஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும். சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன, விளைவுகள் என்ன, அதெல்லாம் கூர்மையாக கவனித்து சாட்சிகளுடைய விவரங்கள் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அவங்க பின்னாடி வேறு அது இருக்கிறாங்களா, அதெல்லாம் நீங்கள் எலிசிட் பண்ணி கேஸ் நடத்தணும். அதனால் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை முழுமையாக படிச்சுக்கோங்க. நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்டு அகேன்ஸ்டாக இருக்குதுன்னு கருதாதீங்க. அதில் இருக்கிற
டிஃபென்ஸ் கவுன்சிலுடைய எஃபர்ட்ஸை நீங்கள் கன்சீவ் பண்ணி வெற்றி கொள்ளுங்கள். குட் மார்னிங்.